வணக்கம் விவசாய தோழர்களே, மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக நம்ம டாக்டர் விவசாய சேனலில் நிறைய விவசாய சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நாங்கள் வந்து காணொளிகளாக தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாவட்ட வாரியாக சென்று அங்குள்ள விவசாய முறைகளை வந்து விவசாயிகள் எப்படி பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் இயற்கை விவசாயம் இளைஞர்கள் எப்படி பண்ணுறாங்க, இப்போ இருக்கிற கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எப்படி விவசாய முறைகளை மாற்றிக்கொண்டார்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக அலசி ஆராய்ந்து காணொலிகளாக தொகுத்து வழங்கி வருகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, டிவைன் வீ ஃபார்ம்ஸில் தான் இருக்கோம். இது வந்து கோவை மாவட்டத்தில் இருக்குங்க. நம்ம வந்து தீம் பற்றிய நிறைய விஷயங்கள் நம்மளோட சேனலில் வந்து பேசியிருக்கோம், தொடர்ச்சியாக பேசவும் இருக்கோம். இன்றைக்கி வந்து அதனுடைய உரிமையாளர் நம்ம கூட இருக்க. வணக்கம் சார். வணக்கம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வடவாளியில் இருக்கோம். கம்பெனி பேர் டிவைன் பீஸ் நேச்சுரல் பீ ஃபார்ம். நாங்கள் 4 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்ம் வச்சுருந்தோம். இங்கே ஒரு ஆர்கானிக் தோட்டத்தில் ஃபார்ம் வச்சுருந்தோம். அது வந்து சரியாக போகல. அது சரியாக போகல அப்படிங்கிற அப்செட்டில் உட்காந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்தாரு, ஒரு 10 கிலோ மலத்தேன் வேணும். அப்போது எனக்கு மலத்தேன் பற்றி பெருசாக ஐடியா இல்லைங்க. ஒரு 10 கிலோ மலத்தேன் வேணும், எனக்கு இது வரைக்கும் வாங்கிட்டு இருந்த இடத்துல கிடைக்கல, இப்போது உங்களால் வாங்கி தர முடியுமா அப்படின்னு கேட்டார். சரி, நமக்கு இப்போ தேன் பெட்டி வச்சு அது பறந்துருச்சு, சரி இப்போ என்ன பண்ணலாம், சரி இந்த ஆர்டர் வேணால் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சரி அந்த ஆர்டர் வாங்கி நான் ஊட்டியில் ஒரு 3 இடம் பார்த்து வச்சுருந்தேன். சரி, இங்கே போனால் காட்டு தேன் கிடைக்கும், ஒரு கெஸ்ட் ஒர்க் பண்ணி வச்சுருந்தேன். அங்கே போனேன் நான். ஒரு 2-3 நாள் முயற்சிக்கு அப்புறம் காட்டு தேன் கிடச்சிது எனக்கு. நான் ஃபஸ்ட்டு வாங்கி சுவைச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு இது நல்ல ஒரிஜினல் காட்டு தேன் அப்படின்னு. என்னென்னா, நான் ஒரு ஸ்கூல் டேஸில் ஒரிஜினல் ஃபாரஸ்ட் நிறைய சாப்பிட்ருக்கேன். ஸோ அந்த ஞாபகத்தில் எனக்கு நல்லா தெரிஞ்சது, ஒரிஜினல் ஃபாரஸ்ட்னு நல்லா தெரிஞ்சது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ தான் ஆர்டர் கொடுத்துருந்தாரு. அது ரொம்ப நல்லா இருந்ததுனால நான் 50 kgs வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து அது இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு, எனக்கு தெரிஞ்சவங்க, புதுசாக வர கஸ்டமர்ஸு, ஓஎல்எக்ஸில் போடுறது, இனிஷியலாக எனக்கு தெரியல எப்படி மார்க்கெட் பண்ணுறதுன்னு, ஃபேஸ்புக்கில் போடுறது, இக்கோவை சந்தின ஒரு குரூப் இருந்தது அதில் போடுறது, இப்படி பண்ணும்போது 50 kgs ஒரே மாதத்தில் சேல் ஆகிடுச்சிங்க. இப்படிதான் நம்ம ஒரு ஃபார்முலா ஆரம்பித்து அப்புறம் டுவார்ட்ஸ் காட்டுத்தேன் மலத்தேன் கும்புத்தேன் பயணம் தொடர்ந்தது இப்படி தாங்க. இப்படிதான் ஆரம்பித்தது என்னோடய பயணம். நான் ஃபார்ம் ஆரம்பித்து அக்ரிகல்ச்சர் வந்து கோர்ஸ் பண்ணியிருந்தேன், தேனி வளர்ப்பு கோர்ஸு. அந்த கோர்ஸ் பண்ணிவிட்டு நான் ஃபார்ம் தான் வச்சேன். அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இயற்கையாக ஃபார்ம்லேருந்து என்னை டுவார்ட்ஸ் ஃபாரஸ்ட் அணி அப்படி கூப்பிட்டு போயிடுச்சு. ஸோ நானும் அப்படியே பயணப்பட்டேன். ஒரு காடாக போகிறது, கர்நாடகா போகிறது, அங்கே ஒரு 5 டேஸ், 1 வீக் தங்குறது, அங்கே எங்கே தேன் கிடைக்குன்னு பார்க்குறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, ஊட்டி போகிறது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, கொடைக்கானல் இப்படி நிறைய இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்கே இருக்க ஹனி ட்ரைபல்ஸை பார்த்து அவங்க கூட தங்கி வாழ்ந்து அங்கே இருக்க மலத்தேன் கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுறது, இந்தியா ஃபுல்லாக அனுப்புகிறோம். நம்ம இன்றைக்கி வந்து டிஆர் ராஜசார் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிருக்காரு. மலைத்தேன், அதாவது ஜங்கல் லனியன்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இது வரைக்கும் அடுக்கு தேன் தான் நிறையா நாங்கள் பண்ணைகளில் பார்த்துருக்கோம், வளர்ப்பு தேனாக. இப்போ வந்து நீங்கள் மலைத்தேன் பற்றி இப்போ சொல்கிறீங்க. மலைத்தேன் வந்து எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது? இப்போ காட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரைபல்ஸ் மட்டும் தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க, அதுவும் சில காடுகளில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இது பெரிய சிக்கல்னா வருஷம் பூரா காட்டில் எடுக்கிற தேனை விற்கிறது ஒரு பெரிய சிக்கல். ஏன்னா ஒரே காட்டில் கிடைக்காதுங்க, ஒரே காட்டுக்கு 3 மாதம்தான் சீசன். அப்புறம் நம்ம வேறு ஃபாரஸ்ட் போயிடணும். அதே மாதிரி ட்ரைபல்ஸ் நல்லா மரம் ஏறி எடுக்க தெரிஞ்ச காடுகளில் மட்டும்தான் போய் எடுக்க முடியும், மீதி சின்ன சின்ன காடுகளில் கிடைக்காது. மற்றபடி அது கொண்டு வந்து மார்க்கெட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து தேன் வந்து ஃபெர்மெண்ட் ஆகும். மலைத்தேன் பச்சையாக இருந்தால் புளிக்கும். ஸோ வெயிலில் வச்சு எடுக்கலாம், இல்லைனா ஹனி ப்ராசஸிங் ஒரு மெத்தட் இருக்குது. ஹனி ஒரு மிஷினில் போட்டு ஹீட் பண்ணுறது, இல்லைனா அந்த சுடுதண்ணி போக்குள்ளே வச்சு ஹீட் பண்ணுறது. இப்போ அந்த நுரையெல்லாம் எடுத்து அதை பதப்படுத்தி அந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் இருக்குது. நாங்கள் இதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா பச்சையாகவே கொடுத்துட்றோம். பச்சை தேன் அப்படியே இது புளிக்கும், ஃபெர்மெண்ட் ஆகும், ஒரு 3 மாதத்துக்கு சாப்பிட்டு முடிச்சிருங்க. புளிச்சாலும் சாப்பிடலாம், சாப்பிட்டே இருக்கலாம், ஒன்றுமே ஆகாது, சைட் எஃபெக்ட்லாம் ஒன்றும் கிடையாது, ஹனி கெட்டே போகாது, ஆனால் புளிக்கும், ஹனி வந்து ஃபெர்மெண்ட் ஆகும். இது ஒரு பெரிய சேலஞ்சு. இந்த ஃபெர்மெண்ட் ஆகிற ஹனியை மக்களுக்கு சொல்லி கொடுத்து ஃபெர்மெண்ட் ஆகும் அப்படின்ற அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் கொடுக்குறோம். அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது மலைத்தேனில். சரிங்க, இப்போ கொம்பு தேன், சிறு தேன் அது மாதிரிலாம் நிறைய வெரைட்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இப்போ நார்மலாக ஹனி வந்து பெர்மனெண்ட் அந்த புளிக்கும் தன்மை ஆகுங்களா, இல்லை குறிப்பாக மலைத்தேன் மட்டும் ஆகிறது வாய்ப்பு? இல்லை, அடுக்கு தேனும் அவங்க பண்ணையில் வளர்க்குறதும் புளிக்கும். அவங்க வந்து ஹீட் பண்ணி பதப்படுத்திடுவாங்க, சுடுதண்ணிக்குள்ளே வச்சு சுடுதண்ணி பாத்திரத்தில் வச்சு அந்த பாத்திரத்தில் தேன் வச்சு இந்த சுடுதண்ணி சூடாகும் போது தேனும் சூடாகும், ஒரு 30 டிகிரியே சூடாகும்.
பெருசாக சத்துக்கள் வெளியேறாது. அப்புறம் அதை வந்து நுரையெல்லாம் எடுத்துருவாங்க. எடுக்கும்போது அந்த தேனில் இருக்க மாய்ஸ்சர் ஈரப்பதம் ஈரப்பதம் ஆவியாயிரும். ஈரப்பதம் ஆவியான அப்புறம் அது ஃபெர்மெண்ட் ஆகாது, புளிக்காது. இப்போ மலத்தேன்னு அது பண்ணலாம், பண்ணால் என்ன பிரச்சனைனா மலத்தேன் அப்படின்ற சுவை, இந்த மலத்தேன் அந்த ஹெர்பு இந்த மூலிகைலாம் தேன் எடுக்குது இல்லைங்களா, அந்த சத்துக்கள்லாம் கொஞ்சம் போயிடும், டேஸ்ட்டும் கொஞ்சம் பெருமளவுக்கு குறைஞ்சிடும். மலத்தேனில் அறுக்கு தேனில் அந்த மாதிரி குறையாது, பெட்டி வச்சு எடுக்க தேனில் டேஸ்ட்டு பயங்கரம் குறையாது, ஒரு லைட்டு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். மலத்தேனில் பெருமளவு டேஸ்ட்டு குறைஞ்சிருது. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அதை ஹீட் பண்ணாமல் ப்ராசஸ் பண்ணால் பச்சையாகவே கொடுத்துட்றேன். இந்த பச்சையாக கொடுக்கறதுல பார்த்திங்கன்னா மகரந்தம் இருக்கும், பீ போலன், அது ஒரு 1000 ஒருத்தர் ரெண்டு பேருக்கு அலர்ஜி உண்டு பண்ணும். அவங்களுக்கு மட்டும் அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு இப்போ பச்சை தேன் வேண்டான்றவங்களுக்கு பச்சை தேன் இல்லாமல் இந்த ஹீட் பண்ண அணியை பதப்படுத்தப்பட்ட தேனையே கொடுக்குறோம். சரிங்க, மலைத்தேன் வந்து என்னென்ன பருவ காலங்களில் நமக்கு கிடைக்கும்? மலைத்தேன் மெயினாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் டு மே ஒரு சில ஃபாரஸ்ட்டில் கிடைக்கும், ஒரு சில ஃபாரஸ்ட்டில் மே டு டிசம்பர். கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் டு ஆகஸ்ட் வரைக்கும் கிடைக்கும். கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து டிசம்பர் வரைக்கும் கிடைக்கும். ஆனால் மே டு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் தான் எடுப்பாங்க, டிசம்பர் வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்கும். கொடைக்கானலில் இப்படி இப்போ ஊட்டியில் பார்த்தீங்கன்னா மே மாதம் மட்டும்தான் எடுக்கணும், கவர்மெண்ட் பர்மிஷன் மே மாதம் மட்டும்தான் இருக்குது, வேற கிடையாது. அப்புறம் இன்னும் சில ஃபாரஸ்ட்லாம் எடுக்கிறோம், வெஸ்டர்ன் காட்ஸில். அப்புறம் சில டைம் நாங்கள் வந்து நார்தர்ன் சைடில் கூட எடுக்கிறோம், அங்கேருந்து வருது. சரிங்க, நம்ம மலைத்தேன் வந்து ஈஸியாக நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறது முடியாத ஒரு விஷயம். ஆமாம், அது அவ்வளோ சிக்கல் இருக்குது அதில். அது எப்படி சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணுறதுக்கு காரணம் என்ன? நீங்கள் வந்து அடுக்கு தேன் வளர்ப்பிலே நிறைய சாதனை பண்ணியிருக்கலாமே, நிறைய பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிருக்கலாமே, இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நீங்கள் மலைத்தேன் எடுக்கக்கூடிய காரணம் என்ன? நான் முதல்ல மலைத்தேன் சுவைச்ச உடனே எனக்கு அந்த ஃபீலிங் என்ன வந்துச்சுன்னா அடுக்கு தேன் ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன். நான் ட்ரைனிங் போன இடத்துல எனக்கு அடுக்கு தேன் கொடுத்தாங்க, அதுக்கும் அடுக்கு தேன் நிறைய சாப்பிட்ருக்கேன். ஆனால் மலைத்தேன் இந்த காட்டில் எடுக்க தேன் சாப்பிட்டோன்னே எனக்கு ஃபீலிங்கே வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ இவ்வளோ அருமையான ருசியான தேன், இதையே வந்து நம்ம மார்க்கெட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நிறைய பேர் ஃபார்ம் வச்சுருக்காங்க. இப்போ நான் ஃபார்ம் வச்சேன்னா அதுவும் நானும் அவங்களோட சேர்ந்து ஒன்று, அவ்வளோ 10/11 ஃபார்ம் நிறைய பேர் வச்சுருக்காங்க. எனக்கு புதுசாக ஏதோ பண்ணுன்ற ஆர்வத்தில் நான் வந்து என்னோடய ஜாப் ரிசைன் பண்ணிட்டு இந்த ஃபீல்டில் வந்தேன். ஸோ புதுசாக பண்ணுன்ற ஆர்வத்தில் இருக்கும்போது எனக்கு ஃபார்ம் ஆல்ரெடி கொஞ்சம் ஃபெயிலியர் ஆச்சு. ஃபார்ம் வைக்கிற எல்லாருக்குமே ஒரு 2 அட்டம் ஃபெயிலியர் ஆகும், 3rd அட்டம் 4th அட்டம் சக்ஸஸ் ஆவாங்க. ஸோ அந்த ஃபெயிலியர் பற்றி நான் பெருசாக யோசிக்கல. மலத்தின் ஒரு எனக்கு ஒரு இயற்கையாக மலத்தின் கையில் கிடைக்கும், அதை நான் சாப்பிட்டு பக்கம் எனக்கு ஒரு உந்துதல் வந்துருச்சு. இதுக்குமே மக்கள்கிட்ட கொடுக்கலாம், இந்த இவ்வளோ ருசியான தேன் மக்கள் சாப்பிட்றதே இல்லை, கிடைக்கிறதே இல்லை. ஸோ நமக்கு கிடைக்கிது, எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் மலைத்தேன் கொண்டு வந்து சேல் பண்ணுவேன். சரிங்க, இப்போ மலைத்தேன் வந்து என்னென்ன விஷயங்கள் மலைத்தேனில் இருக்குது? அதாவது நிறைய நியூட்ரியன் கண்டென்ட் இருக்குதுன்னு அணியனில் சொல்கிறாங்க, ஆனால் மலைத்தேனில் வந்து என்னென்ன நியூட்ரிஷன்ஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காட்டில் வந்து ஏகப்பட்ட மூலிகைகள் இருக்குது, அது அத்தனையும் நம்ம வந்து சாப்பிட முடியாது. அது அத்தனையுமே இந்த தேனீ வந்து போய் அதில் இருக்க ஃப்ளவர்ஸில் மூலிமா அந்த மூலிகை சத்துக்களை கலெக்ட் பண்ணி இனிப்பாக கொடுத்துருது நம்மள்கிட்ட. அது பெரிய அட்வான்டேஜ், அப்படியே சாப்பிட்டுடலாம். அந்த பார்த்தீங்கன்னா மலைத்தேன் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மேலே ஏதாவது கட்டு இருக்கு புண்ணு இருக்குன்னா நான் ஆயின் மண்ணில் தேடாமல் டக்குன்னு ஹனி எடுத்து அப்ளை பண்ணோம்னா ஒரு 5 தொடர்ந்து அப்ளை பண்ணுவோம், புண்ணு ஆகிடும், ப்ளீடிங்கும் முதல்ல ஸ்டாப் ஆகிடும். ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆன்டிசெப்டிக் புண்ணுக்கு போடலாம். அதனால அல்சர் காஃபு எல்லாத்துக்குமே காஃபு இருக்குன்னா 2 சாப்பிட்டா போகுது, முக்காசி காஃப் அப்படியே செட்டில் ஆயிரும். சோர் த்ரோட்டு தொண்டையில் எரிச்சல் தொண்டை புகையுது. இப்போ நீங்கள் நார்மல் பண்ணத்தேன் சாப்பிட்டீங்கன்னா அந்த மாதிரி கேட்காது. ஆனால் மலத்தேனும் நீங்கள் ஹீட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா கேட்காது. பச்சை தேனாக சாப்பிடும்போது 2 சாப்பிட்டீங்கன்னா நைட் நிம்மதியாக காஃப் இல்லாமல் தூங்கலாம், திருப்பி மார்னிங் காஃப் வந்துடும். ஒரு 5 எடுத்துக்கும் போது குறையும், குழந்தைங்களுக்கு இன்னும் நல்லாவே குறைஞ்சிரும், அவங்க நிம்மதியாக தூங்கிடுவாங்க. நைட்டு ஃபுல்லாக குழந்தைங்க இப்போ நிறைய பேர் இருமிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு 2 கொடுத்தீங்கன்னா நைட் நிம்மதியாக தூங்கிடுவாங்க, தூக்கமும் நல்லா வந்துடும், அது டீப் ஸ்லீப் கூட்டு போயிடும். நல்ல பசும்பாலில் நல்லா ஆறுனப்புறம் சூடான பாலில் தேனை சேர்க்க முடியாது, கொஞ்சம் ஆரண பாலில் சேர்த்தீங்கன்னா அதை கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா தூங்கிடுவாங்க. இப்போ தொடர்ச்சியாக நம்ம டிவைன் பீ ஃபார்ம்ஸ்லேருந்து தான் பேசிகிட்டு இருக்கோம். ஹனி அப்படின்னு சொன்னாவே வந்து அது பியூர் தானே. அது மார்க்கெட்டிங்கில் நிறைய லேபிளிங் பண்ண விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஹனி அப்படின்னு தான் சேல் பண்ணுறாங்க. இந்த பியூர் ஹனி வரத்துக்கான காரணம் என்ன? ஏன் ஹனியில் வந்து ஏதாவது மிக்சிங் ஏதாவது இருக்குங்களா? பியூர் ஹனியை நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா எப்படி பண்ணலாம்? இப்போ மல்லி தேனாக இருக்கட்டும், வேறு எந்த ரக தேனுங்களாக இருக்கட்டும், பியூர் ஹனின்னு மென்ஷன் பண்ணக்கூடிய அவசியம் என்ன? தெரிஞ்சது தெரியாமலும் நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டூப்ளிகேட் ஹனி பார்த்திங்கன்னா பியூர் இல்லாத ஹனி நிறைய வந்துருச்சு. இயற்கை இல்லாத தேன் நிறைய வந்து சேர்ந்துருச்சு, செயற்கை தேன் நிறைய வந்துருச்சு.
சைனாலன்னு பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப் அப்படின்ற ஒரு சிரப் வந்து ஹனி மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு, விலையும் ரொம்ப கம்மி. அதை இந்தியா மட்டும் இல்லை, யூரோப் நிறைய நாடுகள் அதை இம்போர்ட் பண்ணுறாங்க. அதை வந்து இம்போர்ட் பண்ணி இன்னைக்கு வந்து இங்கே ஹனின்னு சொல்லி இங்கே சேல் பண்ணிடுறாங்க. மெயின் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டு ஒரு 400-450 அந்த பிரைஸ்க்குள்ளே தான் விற்கணும், அப்போ தான் மக்கள் வாங்குவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் பெருசாக மார்க்கெட் பண்ணுறாங்க. அந்த பிரைஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் ஹனியை அடக்கி கடையில் வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. நேரடியாக வித்துடலாம், 400-450 ரூபாய்க்கு ஒரு மார்த்தாண்டம் தேன், மார்த்தாண்டம் கட் பண்ணுற தேனை வாங்கி நம்ம பேக் பண்ணி நேர மக்களுக்கு வித்துடலாம், நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும், ஓகே. ஆனால் அது கடையில் வைக்கணும் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்க வேண்டியிருக்கு, அப்புறம் கடைக்காரங்களுக்கு ஒரு 30%, டிஸ்ட்ரிபியூட்டர் 10%, இப்படி போகும்போது அந்த விவசாயிக்கு இல்லை அந்த ஃபார்மருக்கு மார்த்தாண்டத்தில் எடுக்கிறவருக்கு இல்லை என்னை போல ஒரு ஹார்வெஸ்டருக்கு ஒன்றுமே கிடைக்காது. ஸோ கடையில் வைக்கும்போது ஒரு 650 அவங்க அடுக்கு தேனாகவே இருந்தாலும் அது பண்ணையில் கலெக்ட் பண்ணுற தேனாக இருந்தாலும் 650 வச்சு தான் பண்ண முடியுது. இப்போ 650 கீழே நிறைய தேன் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த விலையை மனசில் வச்சுட்டு அவங்க மார்க்கெட் பண்ணுறதுனால தான் அவங்க பியூரிட்டியை பற்றி யோசிக்காமல் டூப்ளிகேட்டாக வைத்துடுறாங்க. ஸோ விலையை மனசில் வைக்கிறதுக்கு பதிலாக பியூரிட்டி, விலையை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் விலையை வைக்கிறேன், மக்கள் வாங்கட்டும், நம்ம வந்து பியூராக கொடுப்போம் அப்படின்றத மனசில் வச்சு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ணலாம். நான் அப்படி தான் பண்ணேன், நான் விலையை பற்றி பெருசாக யோசிக்கல, பியூரிட்டி பற்றி மட்டும் யோசிச்சு விலை என்னங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஆணி வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான், இன்றைக்கி எனக்கு என்ன செலவுகள் ஆகுதோ அதுக்கு மேலே நான் ஒரு லாபம் வச்சு சரி அப்போ தான் தொடர்ந்து பண்ண முடியும், பியூரான ஆணி கொடுக்க முடியும், அதனால நான் அப்படியே பண்ணிட்டேன். கலப்படம் செய்யப்பட்ட தேனை கண்டறிய முடியுமா? முடியும், கண்டிப்பாக முடியும். எப்படி? அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே அக்ரிகாலஜிலே அதை டெஸ்ட் பண்ணுறாங்க. அக்ரி யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீசிஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் கூகுளே சர்ச் பண்ணி பார்க்கலாம், ஃபீசிஸ் டெஸ்ட் ஃபார் டெஸ்டிங் ஹனி, கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஹனியில் கலப்படம் இருக்கா, இந்த டெஸ்ட் பெரிய அடல்ட்ரேஷன் டெஸ்ட் தான், ஹனியில் கலப்படம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிங்கன்னா, இந்த ஒரு 50 கிராம் ஹனி அக்ரி யூனிவர்சிட்டியில் கொடுத்தீங்கன்னா அவங்க 2 டேஸில் இந்த டெஸ்ட் எடுத்து செக் பண்ணி சொல்லிடுவாங்க. கலப்படம் இருக்குன்னா ஃபீசிஸ் டெஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னு வரும். ஸோ பாசிட்டிவ்னு வந்ததுன்னா நீங்கள் வந்து கலப்படம் இருக்குன்னு யூஸ் பண்ண வேண்டாம், நெகட்டிவ்னு வந்ததுன்னா அது கலப்படம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த டெஸ்ட் அக்ரிகுலேஷன் வந்து 235-235 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. வெளியே சென்னையிலேயோ இப்போ கோயம்புத்தூர்லேயோ எடுத்தீங்கன்னா ப்ரைவேட் லெவலில் 1000-1800 வரும். அக்ரிகுலேஷன்ல யார் வேணால் பண்ணலாம், இந்தியாவிலேருந்து யார் வேணால் டிடி எடுத்து அனுப்பலாம், ஹனி சாம்பிளை கொரியர் பண்ணிடலாம், அவங்க ரிசல்ட் வந்து உங்களுக்கு மெயில் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு கஸ்டமராலே இப்போ வந்து 235 ரூபாவில் பியூரான்னு தெரிஞ்சுக்க முடியும். இது போக சில சின்ன சின்ன விஷயம் வீட்டிலே பார்க்கலாம். இந்த ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப் வந்து ரெட் கலரில் இருக்கும், ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும், ஒரு தேனுக்குரியான நரிஷ்மெண்ட்டோ இல்லை ஒரு பார்த்தா தேன் மாதிரி தெரியாது. ஒரு ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு புளிச்ச வாசனை, ஒரு ஹனியோட வாசனை, ஒரு பூவோட வாசனை, இதில் தான் ஹனிக்கான இண்டிகேஷன்ஸ். ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப்பில் டிப்பிக்கலாக சக்கரை வாடை இல்லை ஸ்மெல்லே இருக்காது. இது இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நான் என்கிட்ட தேன் கொடுத்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்மெல் பண்ணி தான் பார்ப்பேன், ஸ்மெல் பண்ணி பார்ப்பேன், கண்ணில் பார்ப்பேன், கடைசியாக தான் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். இந்த மூணுலேயே எனக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸில் நான் கண்டுபிடிச்சிருவேன். டவுட் இருந்தால் லேப் டெஸ்ட் எடுப்பேன். அதுபோல் மக்கள் உறுதி பண்ணணுன்றதுக்காக என்னோடய எவ்ரி பேட்ச், நான் எவ்ரி பேட்ச் இப்போ நவம்பரில் ஒரு பேட்ச் எடுத்தேன், லாஸ்ட்டாக நவம்பர்லேயே நான் அக்ரிகாலஜில் கும்பி ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் கொண்டு வந்து என்னோடய ஃபோன் ஸ்டேட்டஸில், ஃபேஸ்புக்கில், எங்களோட பேஜில், வெப்சைட்டில் எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணிடுவோம். அடுத்த பேட்ச் ஏப்ரல் 1 எடுப்போம். எடுத்தோடனே திருப்பி அதுவும் நான் அக்ரியில் டெஸ்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட் கொண்டு மக்கள் பப்ளிஷ் பண்ணிடுறேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மலத்தேன் காட்டிலேருந்து கொண்டு வந்து பச்சையாகவே இந்தியா ஃபுல்லாக, தமிழ்நாடு, கர்நாடகா, மற்ற இந்தியா ஃபுல்லாக வந்து குரியர் பண்ணுறோம். நீங்கள் வந்து என்னோடய ஃபோன் நம்பர் அட்ரஸ் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் என்னோடய ஃபோன் நம்பர் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ எனக்கு கால் பண்ணியோ உங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்புறம் நான் குரியர் பண்ணிவிடுவேன். இதே சில பேருக்கு நாங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் அவங்க கைக்கு ஹனி போனப்புறம் கூட அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு உங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சிங்கன்னா நான் கொரியர் பண்ணிடுவேன், உங்களுக்கு அந்த ஸ்லிப்பும் ஷேர் பண்ணிடுவேன். இப்படி கொரியர் மூலமாக இந்தியா ஃபுல்லாக நான் கொரியர் பண்ணுறோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய ஃபோன் நம்பர் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஓகே, இன்னைக்கு தொடர்ச்சியாக நான் நிறைய விஷயங்கள், மலைத்தேன் பற்றிய விஷயங்கள் வந்து இந்த வீடியோ பதிவில் சொல்லியிருக்காரு. மேற்கொண்டு இதை பற்றிய கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மேலும் எங்கள் சேனலுக்கு வந்து விவசாயம் நண்பர்களாக இருந்தாலும் அதை தவிர்த்து மற்ற நண்பர்களுக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். எந்த இயற்கை விவசாயத்துக்கு முன் வாங்க இளைஞர்கள் முன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோனுடைய எண்டுக்கு வந்துட்டோம்.
இந்த தருணத்தை நமக்கு வாய்ப்பு கொடுத்த டி ஆர் ராஜசன்னா அவர்களுக்கு இந்த டிவைன் பி சார்பாக எங்களுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். டாக்டர் விவசாயம் சேனல் தொடர்ச்சியாக இயற்கை விவசாயத்துக்கு உட்பட்டு தான் செயல்பட்டுருக்கு. இயற்கை விவசாயத்தை மேம்படுத்தணும் அப்படின்றது தான் எங்களுடைய அனிபாமனுடைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து இயற்கைக்கு ரிலேட்டடாக தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு வேற ஒரு கம்பெனிக்கோ மற்ற விஷயங்களுக்காக நாங்கள் செயல்படுத்துகிறோம்ல. மீண்டும் ஒரு அருமையான தருணத்தை சந்திக்கலாம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோட அப்டேட் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.